Hello friends, welcome to One Click Solutions. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல TransferWise அப்படின ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் ஆப் பத்தி பார்க்க போறோம். இந்த ஆப் மூலமா நீங்க லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனலுக்கு மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே வந்து மணி சென்ட் பண்ணும் பட் சீப்பர் பிரைஸ்க்கு சென்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எப்போவுமே ஒரு ஹையர் ரேட்டில் டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து வச்சுருப்பாங்க. அஸ் வெல் அஸ் நம்ம வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க இந்த ஆப் வந்து மார்க்கெட்டில் பெஸ்ட் ஆப், அந்த ஆப் நிறைய பெஸ்ட் ஆப் மணி சென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா டெசிஷன் இருந்திருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த TransferWise ஆப் வச்சு லோக்கல்லேருந்து ஃபாரினுக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு சீப்பர் ரேட்டில் வந்து மணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் என்ன பண்ணுங்கிற ப்ரொசீஜர் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு TransferWise அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா செகண்டாக காமிக்குது பாருங்கள், TransferWise மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்பாக ஃபஸ்ட் ஆப்பாகவே காமிக்கும் TransferWise மணி ட்ரான்ஸ்ஃபர்னு. ஃபஸ்ட் அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். அது 5.8 ரிவ்யூ அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அஸ் வெல் அஸ் இது வந்து 51.8 MB தான் வருது. ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய மெமரி எதுவும் பெருசாக தேவை கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆர் எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்கன்னா லாகின்ல போயிட்டு உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆர் வந்து ஃபேஸ்புக் ஆர் கூகுள் ஆர் பேபால் மூலமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூஸர். ஸோ நான் வந்து டச் ஐடி மூலமா லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உள்ளார போனோன்னா என்ன பண்ணுன்னா ப்ரொஃபைலில் போய்க்கணும். போயிட்டு எடிட் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் கண்ட்ரி, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அ பிஸ்னஸ்னு இன்னொரு டேப் இருக்கும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், கண்ட்ரி எல்லாமே நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உள்ளார என்டர் பண்ண நேம் வந்து மேலே டிஸ்பிளே ஆயிரும். ப்ளஸ் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ஸ். ரெசிபியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக மை அக்கௌண்ட்ஸ் அதர் ரெசிபியன்ஸில் இருக்குல்ல, இங்கே ரைட் ஹேண்ட் கார்னரில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மை செல்ஃப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேம், எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அதில் என்டர் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் நேம், எந்த கரன்சியோ அந்த கரன்சியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ருபி நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்தது உங்கள் பேங்க் டீட்டெயில், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், ஷார்ட் கோடு எல்லாம் கொடுத்து வந்து டீட்டெயில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சம்மன் எல்ஸ், நீங்கள் யாருக்கு பணம் அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட நேம், இப்போ பணம் வந்து சென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கன்ஃபார்மாக அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட மெயில் ஐடி அண்ட் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன இதில், இப்போ நான் வந்து பிரிட்டிஷ் பவுண்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பிரிட்டிஷ் பவுண்டை சூஸ் பண்ணிட்டு அவங்களோட யூகே ஷார்ட் கோட், அக்கௌண்ட் நம்பர், ஐபேன் நம்பர் எல்லாமே கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிஸ்னஸ் சேரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பணம் சென்ட் பண்ணுறீங்க, ஒரு சேரிட்டிக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட டெம்பரவரி பேங்க் டீட்டெயில் போட்டு இதிலேருந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். வெளியில் வந்தோடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்வைட்னு ஒரு டேப் இருக்குது. இன்வைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 காமிக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டு இன்வைட் வியா இமெயில், வாட்ஸ்அப், மெசஞ்சர், எஸ்எம்எஸ் அப்படின்லாம் இருக்குல்ல, லாஸ்ட்டாக பாருங்கள் காப்பி மை இன்வைட் லிங்க்னு இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிட்டு சோஷியல் மீடியா ஆர் மெயில் ஆர் மெசேஜ் எது மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு 3 பேர் அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு 10,000 மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3,000 ருபீஸ் கிடைக்கும் இந்தியன் ருபீஸில். பாருங்கள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 காட்டுது. இப்போ நான் 2 பேர் வந்து என்னோட லிங்க்கை வச்சு இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்துட்டு இப்போது 10,000 மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு அவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டாக இருக்க டேப் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டேப். இதில் வந்து நம்ம எவ்வளோ பணம் சென்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை கேன்சலா அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டட்னு இருக்குது. நான் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதோட ஐடி, உங்கள் நேம், நீங்கள் எவ்வளோ பவுண்ட்ஸில் சென்ட் பண்ணியிருக்கீங்க, அது இந்தியன் ருபீஸில் எவ்வளோவா போயிருக்கு, எந்த டேட்டில், அப்போ பவுண்ட் ரேட் வேல்யூ என்ன, உங்கள் மெயில் ஐடி, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர் ட்ரான்சாக்ஷனுக்கான வந்து ஒரு லாக் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெரிஃபை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக லாஸ்ட்டாக ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறோம். ப்ரொஃபைலில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் செட்டிங்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக சென்ட் அஸ் பிஸ்னஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பர்சனலாக இல்லை, இப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக சென்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக உங்களை காமிச்சிக்கணும்னு விருப்பம் இருந்தால் இந்த சென்ட் அஸ் பிஸ்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து யூஸ் டச் ஐடி டு லாகின். ஃபஸ்ட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு காமிச்சு இல்லையா, டச் ஐடி வச்சு நான் வந்து இந்த ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணேன், அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்டோ லாக் செக்யூரிட்டி.
இது பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் உங்கள் ஆப் இன்ஆக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ நீங்கள் திருப்பி உங்கள் டச் ஐடி போட்டால் மட்டும் தான் ஆப் வந்து லாகின் ஆகும். அந்த மாதிரி மெத்ததெல்லாம் காமன் ஆப்ஷன்ஸ், நீட் எனி ஹெல்ப், சென்ட் ஃபீட்பேக், ரிப்போர்ட் அ பக், அபோட், இதெல்லாம் நார்மல் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு வேணும்னா லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி டச் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஆப் வந்து பேசிக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் யாராவது வந்து ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அங்கேருந்து அவங்க இங்கே மணி சென்ட் பண்ணுறதுக்கு, அவர் நீங்கள் இங்கேருந்து அவங்களுக்கு அங்கே மணி சென்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்குது. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் மணி சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் இந்த மார்க்கெட் நான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து வீடியோ பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும்.